ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசுவாமி லேக் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த லேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணிவிட்டு நிறைய ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேக்கை சுற்றி இருக்க பார்க்கில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த இடத்த ரெனோவேட் பண்ணிவிட்டு நிறைய ப்ளே ஏரியா, அடல்ட் எக்ஸசைஸ் ஏரியா, வாலிபால் கோர்ட் இருக்குது, ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் கூட இருக்குது. வாங்க இப்போ நம்ம போய் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்குள்ளே இந்த கிருஷ்ணசுவாமி லேக் உள்ளே வந்தவொடனே கேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதோட இது டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு காலையில் 5:30 8:30 வரைக்கும் ஓப்பன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:00 to 7:30 வரைக்கும் தான் ஓப்பனாக வச்சுருக்காங்க. பார்க் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து 3 to 4 ப்ளே ஏரியா இருக்குது. ஒன்று இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, மொத்தமாக 4 ப்ளே ஏரியா இருக்குது. நம்ம சாட்டர்டே சண்டே கிட்ஸு கொண்டு போயிட்டு ஏதாவது பார்க்கில் போய் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பார்க்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கோயம்புத்தூரில் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸாக இருக்குது. உங்கள் கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அழகாகவும் இருக்குது. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுனால பயங்கர புதுசாக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளே ஏரியாவை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணசுவாமி லேக்கில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டெப், வாக்கிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். இந்த லேக்கை சுற்றி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வருது. நான் 2 ரவுண்ட் அடித்தேன், மொத்தமாக 6 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வாக்கிங் போனேன் நினச்சிங்கன்னா உங்கள் கிட்ஸை எடுத்துக்கிட்டு இது ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் கிட்ஸை ப்ளே ஏரியாவில் விடலாம், ப்ளே ஏரியாவில் உங்கள் கிட்ஸ் விளையாடிட்டுருக்க நீங்கள் பாட்டினா இந்த லேக்கை சுற்றி 2 வாக் வந்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பேர் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் புல், ஆர்டிஃபிஷியல் புல் இல்லை, நேச்சுரல் புல் எடுத்து வந்து வச்சு ஸ்டெப் மாதிரி பண்ணி ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இப்போ காலையில் வராங்க வாக்கிங் போகிறதுக்கு, ஆனால் அந்தளவுக்கு க்ரௌட் கிடையாது. காந்தி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் வராங்க. காந்தி பார்க்லேருந்து இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த பார்க் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட க்ரௌடு கூட ரொம்பவும் கம்மியாக இருக்குது. மேபி சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே தான் நான் போனப்போ பார்த்தீங்கன்னாலும் க்ரௌடு அந்தளவுக்கு கிடையாது. கிட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான ப்ளே திங்ஸ் இருக்குது. ஸோ இது கிடைக்க ஸ்லைடு இருக்குது, அதுக்கு ஊஞ்சல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் மாதிரி ஒரு டாய் வச்சுருக்காங்க கிட்ஸ் எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா, அப்புறம் ரெஸ்டிங் ஏரியானு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் விளையாடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா, அந்த ரெஸ்டிங் ஏரியாவில் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். கிட்ஸு அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. கிட்ஸுக்கு தேவையானது எடுத்து வந்து நம்ம அங்கே உட்காந்து வெயிட் பண்ணலாம், கிட்ஸ் போய் விளையாடிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ளே ஏரியா 4 கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 8 அடிக்கிட்ட இருக்குது நீட்டம். ஸோ கண்டிப்பாக வாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய இடம். ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ஃபுட்பால் விளையாடணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடும் கம்மியாக இருக்குது. நம்ம பசங்கள்லாம் வந்தாங்கன்னா வந்துட்டு இங்கே சூப்பராக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் எக்ஸசைஸ் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லி தான் நம்ம கிட்டே போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஜிம்முக்கு போகிறோன்றவங்க வந்துட்டு ஜிம்முக்கு போக காசு இல்லையா, இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஹிப் ஸ்விங் இருக்குது, ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. வாக் பண்ணுற மாதிரி, ரன்னிங் போகிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு புல்லப் பண்ணுறதுக்குண்டான 2 கம்பி இருக்குது, ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு ஜிம் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான பார்க்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த பார்க் ரொம்பவும் பிடிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்துட்டு ரன்னிங் போகிற மாதிரி லெக்ஸுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் ரொட்டேட் திங்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காலையில் நான் ஒரு 7:30 to 8:00 போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேர் தான் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு எல்லா இடத்தையுமே வந்துட்டு பொறுமையாக எடுத்திருக்கேன். ஸோ எல்லா இடத்தையுமே உங்களால் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பார்க்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஏரியா முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கிட்ஸ் பிளே ஏரியா தான். முன்னாடியே நம்ம ஒரு மூணு கிட்ஸ் பிளே ஏரியா பார்த்துட்டோம், இது நாலாவது அஞ்சாவது கிட்ஸ் பிளே ஏரியா. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இது புதுசாக போட்டிருக்காங்க, புது கிட்ஸ் பிளே ஏரியா. அதனால் வந்துட்டு கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கலாம், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய ஏரியாவாக இருக்குது. இப்போ அந்த நாலாவது கிட்ஸ் பிளே ஏரியா கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிட்ஸ் பிளே ஏரியா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடம் வந்து நீங்கள் வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீம் பார்க்கில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பசில் ஏரியான்னு சொல்லலாம். ஆனால் தூரத்து வந்து பார்த்தா தெரியல நமக்கு, நம்ம அதை கிட்ட போய் பார்க்க போகிறோம். அது வந்து பச்சை கலரில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடுமே செவர் இருக்கும். ஒரு பசில் கேம் மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் நம்மலாம் விளையாடிருப்போம். அந்த மாதிரி ஒரு பசில் கேம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்துட்டு ஒரு தடவை வந்து குயின்ஸ்லாண்டில் போனப்போ விளையாடிருக்கேன். அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு வாக்கிங் பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு பசில் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பசிலுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது வெளியே வரத்துக்கு, ரெண்டு வழி வந்து பிளாக்கில் இருக்குது. ஸோ கிட்ஸ் வந்தாங்கன்னா இந்த பசில் ஏரியாவை ரொம்பவும் பிடிக்கும் நினைக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு இந்த பிளே ஏரியாக்குள்ளே போயிட்டு விளையாட போயிருக்காரு. அவர் கரெக்டாக வராரா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. அந்த பசுலுக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பசுலை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் கோர்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கெட் பால் கோர்ட் வந்துட்டு நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன். பட் இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் வந்துட்டு ரொம்பவும் புதுசாக போட்டிருக்காங்க. க்ரௌடு இல்லை முக்கியமாக சொல்ல போனால். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அங்கே காசு பே பண்ணி விளையாடணும். ஒரு வேளை கிரவுண்டு பிஸியாக இருக்கும், பேஸ்கெட் பால் கிரவுண்டு கிடைக்காது. இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் வந்து இப்போ ரெடி டு பிளேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக்கில். ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த பிளே ஏரியா, இந்த பேஸ்கெட் பால் பிளே ஏரியா. பேஸ்கெட் பால் விளையாடுற கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் வந்து கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இப்போ அடுத்த பிளே ஏரியாவுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரவுண்ட் இருக்குது. எல்லோ கிரீன் கலரில் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பட் நெட் இனிமேல் தான் பிக் பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டும் சூப்பராக இருக்குது. பேஸ்கெட் பால் பக்கத்தில் வாலிபால் கிரவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கிருஷ்ணசுவாமி லேக் ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியா வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா, ரெண்டு சைடுமே வந்து லேக் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிஷர்மேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, போட்டில் மீன் பிடிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ முன்னாடியே சொல்ல மாதிரி 3 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு இந்த பார்க்கில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாலிபால் இருந்தால் வாலிபால் எடுத்துகிட்டு வந்து விளையாடலாம், பேஸ்கெட் பால் இருந்தால் பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கிட்ஸ் வந்து ஷட்டில் விளையாடலாம் நினச்சாலும் இந்த இடத்துல ஏகப்பட்ட இடம் இருக்குது, வந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான இடம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் வாக்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பிளேஸ் அண்ட் லேக் வியூ பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு லேக் வியூவை பார்த்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறாங்க, டான்ஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோஸ் எடுக்கலாம். அவங்களுக்குலாம் வந்துட்டு இது சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா இடத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படியே ஒரு வாக் போயிட்டு நம்ம இந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீயே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் மார்னிங் ஒரு 6:00 கிளம்பி வந்தீங்கன்னா 8:30 வரைக்கும் உங்கள் பசங்க கூட இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை ஈவினிங் வரைக்கும் 4:00 கிளம்பி வாங்க, 4 to 7:30 வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர்.